ها இதெல்லாம் தென்னமட்டை இல்ல ஆமா தென்னமட்டை இது தென்னமட்டை இதெல்லாம் என்ன என்ன மாதிரி மரம் இதெல்லாம் இது வந்து அந்த அரும்பு சக்கை ஆ அரும்பு சக்கை தான் ஓ என்ன மாதிரி மரமா இருக்கும் அரக்கிறது வேம்பு ஆ வேம்பு தேக்கு கோங்கு இந்த ஐட்டம் கூட மாதிரி ஓ அப்படியா ஆமா அது ஒரு நம்ம தயார் பண்றதுக்கு இது தேவைப்படாது ஆமா இதுல இருந்து எந்த பொருளுமே பண்ண முடியாது ஆமா மேல இருந்து அந்த கழிவு தான் வேஸ்ட் தான் இருக்கு வேஸ்ட் தான் எல்லாமே ஓ அப்படியா சரி 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 எங்களுக்கு இத போல நாங்க வந்து இது என்ன சொல்லுவோம்னா சொல்ல முடியல எங்க ஊர்ல எங்களுடைய கிராமத்துல நாங்க இத போல பண்ணுவோம் காளவாயின்னு சொல்லுவோம் நாங்க அப்படி தெரியல நீங்க வந்து செங்கமால்னு சொல்றீங்கல்ல ஆமா நாங்களும் அதை போல எங்க எங்க வீட்டிலே இத போல ஆட்களை கொண்டு வந்து வயல்ல இருந்து மண்ணை கொண்டு வந்து வச்சு இங்க எப்படி பண்றாங்களோ அதே போல அந்த கட்டளைன்னு சொல்றோம்ல அந்த கட்டளையை வச்சு இங்கெல்லாம் நாலு வச்சுக்கிறாங்க நாங்களாம் ரெண்டு தான் வச்சுக்குவோம் ரெண்டு வச்சு கட்டளையை தயார் பண்ணி கட்டளையை தயார் பண்ணி அப்படியே வந்து இதை போல காய வச்சிருவோம் காய வச்சிருவோம் அதுக்கப்புறம் நல்லா காஞ்சி போனதுக்கப்புறம் இப்போ இவங்கூட பார்த்தேன் நான் அங்கே பிரட்டி விடுறாங்க அங்கேயும் அப்படி பிரட்டி விடுவாங்க பிரட்டி இதே போல் அடுக்கிடுவாங்க எல்லாத்தையும் அடுக்கிட்டு இதே போல் வச்சுட்டு இது வைக்கிறாங்க இல்லைங்களா இதே போல் வச்சு அடுக்கிடுவாங்க அடுக்கிட்டு மொழிடுவாங்க சேர வச்சு மொழிகிடுவாங்க மொழுகின பிறகு இதே போல் எங்கள் ஊர்லலாம் வந்து தென்னமட்டை கிடைக்காது இந்த மரங்கள் தான் கிடைக்கும் தேவைப்படாத மரங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த பொதுவாக வந்து தூங்குமுஞ்சி மரம்னு சொல்லுவோம் அது வந்து சீக்கிரமாக எரிஞ்சு போயிடும் புசு புசுன்னு எரியும் நான் இந்த கருவ மரம்னு சொல்லுவோம் இதோ இந்த முள் இருக்கு இல்லையா அதனுடைய பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும் வயலில் அதெல்லாம் வந்து வெட்டிடுவோம் வெட்டி அதை எடுத்து எல்லாத்தையும் உள்ள முதல்ல லோட் பண்ணிடுவோம் இந்த கல்லெல்லாம் அடுக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுருவோம் ஆமா முதல்ல போட்டு தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கற்பூரம் வச்சு எடுத்து பண்ணுவாங்க எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அங்கேயே இருப்பாங்க பக்கத்தில் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏதாவது பக்கம் வந்து உங்களுக்கு தீ விபத்து வந்துடும் சொல்றதுக்காக கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருப்பாங்க ஏன்னா தெரியாம போய் சில பேர் வந்து விழுந்துடுறாங்க போயிட்டு ஆமா அதே போல ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்து இறந்தே போயிருக்காங்க தெரியாமல்ல வேணும்னே விழுந்துடுறது அதை போல ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா குலப ஒரு பிரச்சனை வந்துடும் அதுல இருந்து விலகிறதுக்காக தான் சில பேர் வந்து இப்படி இருக்கிறாங்க பாத்துக்கிறாங்க இப்போ நம்மளாம் இங்கேயே வேலை நடக்குது பாத்துக்கிறோம் இல்லைங்களா ஆனா அது சின்னது தான் இதுல வந்து இப்போ எத்தனை செங்கல் வரும் இதுல இதுல 30,000 கல் இருக்கும் 30,000 கல்ல அங்க நாங்க பண்றது இன்னும் அதிகமா இருக்கும் 100,000 இருக்கும் இது சின்னது இல்ல அதுல ஒரு இதை போய் இப்ப எத்தனை பாருங்க அடுப்புனா 1, 2, 3, 4, 5, 6 இருக்குல்ல ஆறுன்னா அதுல வந்து 10 மேல இருக்கும் இது ஒண்ணு மூடி கிடக்கு ஏற்கனவே வந்தது அப்போ இப்ப 5 இருக்கு இல்லையா அந்த அங்க நாங்க வந்து 10 அல்லது 15 வச்சிருப்போம் நீட்டா இருக்கும் இந்த புல் இந்த நீட்டு புல் நீட்டுக்குமே அப்படிதான் இருக்கும் ஆனா இந்த கல்லுக்கெல்லாம் வந்து சைஸ் இருக்குல்ல ஆமா அங்கேயும் அதே சைஸ் தான் பண்ணுவோம் சண்ணுவோம் சமயத்துல அதிகமா எரிஞ்சு போய் ஒரு மாதிரி கருப்பா மாறிடும் அது வந்து நாங்க வந்து ஆமா அது எடுக்க மாட்டோம் அது கல்லுக்கு பேரே வேற அது கற்காங்கல்லுன்னு சொல்லுவோம் உடைக்கவே முடியாது அது எரிஞ்சு போய் முடியாது அதை போலதான் இருக்கும் உங்க பேர் என்ன ஐயா பரமசிவமா சரி ரொம்ப நன்றி ஐயா எடுத்துக்கிறேன் ரொம்ப பரமசிவம் அவர்களே ரொம்ப நன்றி வணக்கம் சரி ரைட்